வணக்கம் நேயர்களே, ஆரோக்கியம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்க இருக்கும் முத்திரை அனுசாசன முத்திரை. அனுசாசன முத்திரை என்றால் என்ன, எவ்வாறு செய்ய வேண்டும், அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்ன. அனுசாசன முத்திரையை கட்டுப்பாடு முத்திரைன்னு கூட சொல்லுவோம். நம்ம பார்த்தோம்னா உணவு, வேலை, கல்வி, இது மாதிரி அனைத்து விஷயங்களிலுமே ஒரு கட்டுப்பாடு, ஒரு வரைமுறை நம்ம வகுத்து வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த கட்டுப்பாடு நெறிமுறைன்னு கூட சொல்லலாம். இந்த நெறிமுறையோடு நம்ம கடைபிடித்து கொண்டு வாழ்வதால் நமக்கு அந்தந்த விஷயங்களில் ஒரு ஒழுங்கு ஏற்படுகிறது. அதுபோல தாங்க நம்ம உடம்பில் இருக்கிற உடல் பகுதி, மனம், இது எல்லாமே ஒரு ஒழுங்குபடுத்துறதுக்காக, நெறிப்படுத்துவதற்காக செய்யப்படும் முத்திரை தான் இந்த கட்டுப்பாடு முத்திரை. வாங்க பதிவுக்குள்ளே போய் பார்க்கலாம். அனுசாசன முத்திரை எப்படி செய்கிறங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். இந்த முத்திரையை ரெண்டு கைகளாலையும் நம்ம செய்யணும். குறைஞ்சது 15 நிமிஷம் செய்யலாம், அதிகபட்சமாக 40 நிமிஷம் வரைக்கும் செய்யலாம். 40 நிமிஷமும் ஒரே கட்டமாக செய்ய முடியாதவங்க 15 நிமிஷமாக 3 பகுதிகளாகவும் செய்யலாம். இந்த முத்திரை செய்கிறதுக்கு தரையில் ஒரு விரிப்பை விரிச்சுக்கோங்க. விரிப்பில் பத்மாசனம் அல்லது சுகாசனம், ஏதோ ஒரு ஆசனத்தில் அமர்ந்து இதை செய்யலாம். இந்த ஆசனத்தில் செய்ய முடியாதவங்க நாற்காலியில் உட்காந்து கூட இதை செய்யலாம். இந்த முத்திரைக்கு முதல்ல ஆள்காட்டி விரலை நீட்டிக்குங்க. மற்ற 3 விரல்கள், நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல், இது ரெண்டும் உள்ளங்கை நோக்கி மடக்கி வைக்கணும். ஆள்காட்டி விரல் வந்து நீட்டி இருக்கணும். இந்த கட்டை விரல் பகுதி மெதுவாக இந்த 3 விரலை நோக்கி அமுத்திருக்கும். அனுசாசன முத்திரை செய்கிறதுனால என்னென்ன பலன்கள் இருக்குங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோன்னா முதுகு வலி, முதுகு வலி நீங்குங்க, முதுகு தண்டு பலம் பெறுங்க, கழுத்து வலி நீங்குங்க, உடலுக்கும் மனதுக்கும் நல்ல சக்தி கிடைக்குங்க, நம்ம வாழ்க்கை நெறிப்படுங்க, உடலில் அது எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், உடம்பும் மனசும் நல்ல ஒழுங்காகுங்க, தீய எண்ணங்கள் நம்மளை விட்டு மறைஞ்சு போயிடுங்க, உடம்பும் மனசும் ரொம்ப லேசாகிடுங்க. இந்த மாதிரி பல எண்ணற்ற நன்மைகள் இந்த முத்திரை செய்கிறதுனால இருக்குது. இந்த முத்திரையை தொடர்ந்து செய்யுங்க, நல்ல பலன்களை பெறுவீங்க. இந்த பதிவை பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆரோக்கியம் யூடியூப் சேனலை. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.